வணக்கம். இன்று எங்கள் சபை நிறுவனர் புனித பீட்டர் ஜூலியன் எய்மார் அவர்களின் பெருவிழா. அகில உலகமெங்கும் இருக்கிற நற்கருணை சபை குருக்கள், சகோதரர்கள், திருத்தொண்டர்கள், பொதுநிலையினர், கன்னியர்கள் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடுகின்ற பெருவிழா இது. யார் இந்த பீட்டர் ஜூலியன் எய்மார்? அறியாத புரியாத ஒரு புனிதர். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நற்கருணையை அறிவதிலும், அதை கொண்டாடுவதிலும், அதை தியானிப்பதிலும், அதை மற்றவர்களுக்கு போதிப்பதிலும் தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை செய்த மகா மனிதன் புனித பீட்டர் ஜூலியன் எய்மார்டு. அந்த எய்மார்டு அப்படின்னு சொன்னாவே அது குடும்ப பெயர் எய்மார்டு. அது வந்து 1594 வருடத்திலிருந்து இந்த எய்மார்டு குடும்பம் பிரான்ஸ் தேசத்திலே கிரனோபிள் பகுதியில் வாழ்ந்ததாக வரலாறு இருக்கிறது. அந்த எய்மார்டு குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திருமுழுக்கினுடைய புத்தகம் இன்றும் இருக்கிறது. இவங்க அப்பா, அவருக்கும் பேரு ஜூலியன் எய்மார்ட். அவங்க அப்பாவுக்கு பேர் என்ன பேரு? ஜூலியன் எய்மார்ட். ரெண்டு மனைவிகள். முதல் மனைவியில அவருக்கு 1, 2, 3, 4, 5, 6 பிள்ளைகள். ஓகே, அது மரியா ஜூலியன் எய்மார்டு. அதற்கு பிறகு ஜூலியன் எய்மார்டு ரெண்டாவது மனைவி மரியா மேக்டலின் அந்த அம்மாவை கிட்டுகிறார். அந்த அம்மா மூலமாக 1, 2, 3 பீட்டர் ஜூலியனை சேர்த்து 4 பிள்ளைகள். அதில் பாருங்க, எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. எல்லாரும் இறந்து போயிட்டா பீட்டர் ஜூலியன் பிறக்கிறார். 1811 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4 தேதி இவரும் இறந்து விடுவாரோ என்று கருதி இவருக்கு உடனே பிப்ரவரி 5 1811 திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த தாய் மேரி மேக்டலின் பீட்டர் ஜூலியனை உயிரோடு உயிராக வளர்க்கிறாள். அவள் திருப்பலிக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் அவரை அழைத்து செல்கிறார். ஏன், அவர் தன்னுடைய உதரத்தில் இருக்கின்ற பொழுதே அவள் உட்கொண்ட அந்த நற்கருணையை அவருக்கும் ஊட்டி வளர்த்திருப்பால் போல் தெரிகிறது. ஆகையினால தான் பிறந்த அந்த பீட்டர் ஜூலியன், வளர்கிற அந்த பீட்டர் ஜூலியனுக்கு நற்கருணை என்றாலே ஒரு அலாதி பிரியம். அவர் பிறந்த ஊர் லம்யூர். அந்த பிரான்ஸ் தேசத்தில் தெற்கு பகுதியில் கிரனோபிள் டயசிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். நல்ல அழகான இயற்கை நிறைந்த ஊர். மலைகளும் குன்றுகளும் ஏரிகளும் தண்ணீரும், வா, இட் இஸ் எ ஆல்ஃப் மலை தொடரில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். கொடுத்து வச்சோம், எனக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த இடங்களிலெல்லாம் நான் சென்று சந்தித்திருக்கிறேன். எங்களுடைய சபை ஸ்தாபகர்
பிறந்து இறந்த அதே வீட்டில் தங்கியிருந்து சமைத்து உண்டு திருப்பலி கொண்டாடி அங்கே அவரை பற்றி படித்திருக்கிறேன். அந்த வளர்கின்ற பீட்டர் ஜூலியன் அவங்க அப்பாவுக்கு உதவி செய்கிறாரு. அவர் என்ன வேலை? நம்முடைய கத்தியை சாணம் தீட்டுகிற வேலை. கொஞ்சம் வசதி வந்த உடனே ஆயில் பிரஸ் போடுறார், எண்ணெய் ஆட்டுகிற தொழில். அந்த பகுதியில் வால்நெட் நிறைய வளரும், அதெல்லாம் பார்த்துருக்கு. நிறைய மரங்கள், வால்நெட் மரங்கள். அந்த வால்நெட் அந்த கொட்டையை அரைச்சி அதிலிருந்து எண்ணெய் எடுத்து விற்கக்கூடியது பீட்டர் ஜூலியன் எய்மார்ட். அதை தந்தைக்கு உடனிருந்து உதவி செய்தார். அத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் ஒரே ஒரு பெண் குழந்தை, முதல் தாரத்திற்கு பிறந்த பெண் குழந்தை மட்டும் உயிர் தப்பியது. மேரி ஆன் ஒரு பெண் குழந்தை, அவளுக்கு மூத்த சகோதரி, அவளுக்கு மூத்த சகோதரி. அந்த மூத்த சகோதரியை அவர் பாசத்தோடு பார்த்து பழகி வாழ்ந்த அந்த நாட்கள். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க இன்னொரு பெண் ஆன் பெர்னார்ட் அந்த பிள்ளைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க. ஆக மூன்று பிள்ளைகள், பீட்டர் ஜூலியன் அண்ட் மேரி ஆன் பெர்னட். இவர்களோடு சேர்ந்து வளர்க்கின்ற பொழுது அவருக்கு ஒரு ஆசை, ஒரு குருவாக வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஆனால் சிறு வயதிலேயே அவருக்கு அந்த அந்த ஆன்மீகம் வளர்கிறது. ஏழைகளை கண்டால் தன் உணவை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம். எட்டு வயதிலே நான் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆன்மீகம். 70 மைல் அருகில் இருக்கிற மாதா கோயில், அவர் லேடி ஆஃப் லாவ்ஸ், லாவ்ஸ்ல நடந்தே போறார் பாருங்க, நடந்தே போறார். 11 வயசு தான் இருக்கும், நடந்தே பிச்சை எடுத்துக்கிட்டு அதை உண்டு அப்படியே அந்த மாதா கோயிலில் போய்த்தான் அவர் வந்து மரியாள் பக்தியை வளர்க்க ஆரம்பிக்கிறார். பிறகு கொஞ்சம் ஆசை ஒரு குருவாக வேண்டும் என்று. ஆனால் அவருடைய தந்தை அதற்கு ஒப்புதல் தரவில்லை. பிறகு ஒரு குருவானவருடைய துணையால் அவர் ஆப்லெட்ஸ் ஆஃப் மேரி இன் மார்சேல் ஜூன் 1829 அதில் சேர்றார். ஆனால் அங்கே அவருக்கு நோய், அந்த நோய் அவரோடு இருந்தது. எல்லா நேரங்களிலும் அந்த நோய்க்கு எதிராக போராடிய ஒரு மனிதன் அவர். அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இறந்த உடனே மாதாட்ட ஓடி போய், தாயே நீ எனக்கு தாயாயிரு, நீ எனக்கு அம்மாவாயிரு என்று வேண்டுகிறார். கொஞ்சம் அதிக நோய் வந்த உடனே வண்டியில் போட்டு டிக்கெட்டு கூட எடுக்காமல் அனுப்பி வச்சிடுறாங்க. அவர் இறங்கி அவங்க அப்பா தான் அவருக்கு அந்த மார்சேலேருந்து லம்யூருக்கு வந்த அந்த பயணைய செலவழிக்கிறார். கஷ்டம். 1 வருஷம் ஆச்சு இந்த நோயிலிருந்து அவர் திரும்புவதற்கு. பிறகு அவங்க அப்பா இறந்துடுறாரு 1831. பிறகு அவருக்கு அந்த அமலமரி அந்த சபையில் இருந்த குருவானவர்
உதவி செய்கிறார். உதவி செய்கிறார், என்ன உதவி? அந்த குருமடத்தில் சேர்றதுக்கு ஒரு மேற்றாசன குருவாக அவர் அந்த ஜூலை மாதம் 1834 ஆண்டு திருநிலைப்படுத்தப்படுகிறார். மறுபடியும் அவருக்கு ஆசை அந்த ஆப்லேட்ஸ் ஆஃப் மேரியில் சேர்ந்து ஒரு பெரிய மிஷினரி ஆகி ஆப்பிரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு. ஆனால் அந்த கனவு நிறைவேறவில்லை. அதற்காகவே அந்த லாவூசியர், அவ் லேடி ஆஃப் லாவூசியர் அந்த கோயிலில் போய் தவம் கிடக்கிறார். பிறகு அவங்க சகோதரி போய் கிரனோபிள் பிஷப்ட சொல்லி அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. முதல் அப்பாயின்மெண்ட்டு அவருக்கு, அது ஷார்த் அதில் உதவி செய்கிறார். அந்த உதவி செய்கின்ற அந்த குருவான் அவர் வெரி டிசிப்ளின் மேன். தினம் விவிலியம் வாசிக்க வேண்டும், தினம் ஜெபிக்க வேண்டும், தினம் இறையியல் படிக்க வேண்டும், தினம் மக்களோடு மக்களாய் பணி செய்யணும் அப்படின்னு நல்ல ஒழுக்கங்களை எல்லாம் உதவி பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுதே கற்றுக்கொள்கிறார். அவருடைய பங்கு தந்தை அருகில் இருக்கிற ராக் ஆஃப் ரோமான்ஸ் என்ற இடத்திற்கு அந்த பங்கு தந்தையை சந்திக்க செல்கின்ற வேளையில் இவரும் அவரோடு சென்று அந்த பங்கு தந்தை அறையில் இல்லாமல் அருகில் இருக்கின்ற ஒரு மலைக்கு சென்று அங்கே மூன்று சிலுவைகள் இருக்கும், அதில் போய் அமர்ந்து அந்த இயற்கையோடு இறைவனிடம் ஒன்றித்திருப்பார். வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ், மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அதைத்தான் அவர் சொல்றாரு, மை மிஸ்டிக் ராக் நெவர் நெவர் ஐ வில் ஃபர்கெட் அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன், நல்லா இருக்கும். அதில் உட்காந்து ஜெபிக்கிறதே ஒரு தெய்வலோகத்தை சந்திப்பதை போல இருக்கும். அதற்கு பிறகு அருகில் இருக்கிற ஒரு பங்கில் பங்கு தந்தையாகிறார் மாண்டேனியார்டு. 1837 1839 வரைக்கும் அந்த பங்கில் உள்ள அனைவரையும் அந்த பாஸ்கா கடனை செலுத்த உழைக்கிறார், வெற்றியும் காண்கிறார். ஆனால் மரியாளுடைய ஆன்மீகம், மரியாளுடைய அந்த அன்பு அவரை மரியாள் சபைக்கு இட்டு வருகிறது. So he becomes a religious among the Marist. அதில் தான் 1839 1856 வருடம் வரைக்கு இருக்கிறார். நொவிஷியட்டில் சேர்றாரு, அதுக்கு பிறகு ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் ஆகிறாரு, அதுக்கு பிறகு ப்ரொவின்ஷியல் ஆகிறாரு, அதுக்கு பிறகு விசிட்டர் ஜென்ரல் ஆகிறாரு, பிறகு டைரக்டர் ஆஃப் தேர்டு ஆர்டர் ஆஃப் மேரி ஆகிறார். பிறகு நிறைய பணி, என்ன பணி? ப்ரீச்சிங் ரெட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதுதான் அந்த லாசலேத் மலையில், அந்த லாசலேத்தில் மலையில், அது எங்கள் ஃபவுண்டர் பிறந்த அந்த லம்யூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர், வாட் அ பியூட்டிஃபுல் ஹில் சைட் இட் இஸ். அங்கெல்லாம் போனால் அப்படியே புல் அரிக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் மரியாள் இடையர்களுக்கு காட்சி கொடுத்த அந்த நாள், ஓகே, 19 செப்டம்பர் 1846, அந்த மாதிரி மரியாளுடைய காட்சியெல்லாம் உடனே நம்பக்கூடிய ஒரு நல்ல விசுவாசி அவர். பிறகு ஒரு பெரிய காலேஜ் லாசேன் அப்படின்ற ஒரு இடத்துல காலேஜுக்கு சுப்பீரியராக இருக்கார். அந்த காலேஜில் ஒரு நல்ல ஒழுங்கெல்லாம் கொண்டு வர்றாரு. அதுக்கு பிறகு தான் அங்கே இருக்கின்ற பொழுது தான் ஒரு உள்ளொளி, அதாவது த ஒகேஷன் வித்தின் ஒகேஷன் சொல்லுவாங்கள்ல, அதுதான் அவரை தள்ளிக்கிட்டே இருக்கு. நான் எதற்காக பிறந்தேன்? ஏதோ ஒரு பெரிய அழைத்தலுக்காக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அவர் லியோன், அந்த மாநகரம், What a incredible city. அந்த லியோன் மாநகரத்தில் ஒரு குன்று இருக்கிறது, அதுக்கு பேர் ஃபோவியர். அந்த ஃபோவியர் குன்றின் அடியில் தான் அந்த செயின்ட் பால் சர்ச் இருக்குது. அந்த செயின்ட் பால் சர்ச்சில் அவர் நற்கரணை பவனி எடுத்து நடந்து செல்கின்ற வேளையில் அவருக்கு ஒரு உள் ஒளி
ஏன் இந்த நற்கருணைக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் கொடுக்கக்கூடாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 உள்ளொளி அவருக்கு கிடைக்கிறது. அந்த நற்கருணை அந்த அழைத்தல், நற்கருணை அழைத்தல் உடனே அந்த தான் அன்பு செய்த அந்த மரியாயின் சபையையே விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிறகு லியோன்ல அந்த அவுலீடியா ஃபோபியர்ல 1851 ஆண்டு மக்களுடைய அந்த அறியாமை, இறை அறியாமை, அந்த இறை அன்பு ஓகே, அந்த நற்கருணை மீது பற்றுதலே இல்லாத அந்த சமூகத்தை கண்டு இதற்காக ஒரு சபையே நான் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு உள்ளொளியை பெறுகிறார். அந்த உள்ளொளி அவரை குத்தி குத்தி மீண்டும் அவருக்கு அது ஏ டூ சம்திங் அந்த லாசேன்ல எல்லா காலேஜ் பிள்ளைங்களும் பிக்னிக் போயிடுறாங்க. அப்ப இவர் உட்காந்து ஜெபிக்கின்ற பொழுது இந்த சபைக்காக ஓகே இந்த மரியாயின் சபைக்காக நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு. இருந்தாலும் கிரேஸ் வித்இன் கிரேஸ், அருளுக்குள் இன்னொரு அருள் அவரை உள் தள்ளுகிறார். ஆக இந்த அருள் எல்லாம் வருகின்ற பொழுது அவர் வந்து நிறைய அந்த ஆராதனை பணிகளெல்லாம் பாரிஸ் மாநகர், அந்த லியோன் மாநகரில் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த சபையை விட்டு வெளியேறுகிறார். ஓகே அந்த சபையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது லியோன்லேருந்து அது தெற்கு இருக்கிறது, பாரிஸுக்கு போகிறாரு நார்த்துக்கு. அங்கே போய் தான் கொஞ்சம் காசு கூட இல்லை கையில், அதை வச்சுக்கிட்டு சபை ஆரம்பிக்க போகிறாரு. அவரோடு உடன் இருந்தவர் ஒரு பெரிய நேவல் ஆஃபீஸர் த கோயஸ். இந்த இருவரும் சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், நற்கருணை ப்ராஜெக்ட். அதே நேரத்தில் நிறைய குருக்கள், நிறைய கண்ணீர்கள் இந்த நற்கருணைக்காக சபை ஆரம்பிக்க வேண்டும் என்று போட்டி கொண்டிருந்த இந்த தருவாயில் இவர் தன்னுடைய அந்த உள் ஒளியை ஆர்ச் பிஷப் ஆஃப் பாரிஸ் சிபோர்கிட்ட சொல்கிறார். முதல்ல அவர் வந்து மறுக்கிறாரு, இது வந்து முற்றிலும் ஒரு தியானிக்கக்கூடிய அமைதியான சபையார், இல்லை இது வந்து ஒரு 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 பணி செய்யக்கூடியது. இந்த நற்கருணையே வாங்காமல் இருக்கிற இந்த இளைஞர்களை எல்லாம் தேடி அவர்களுக்கு தயாரித்து அவர்களுக்கு ஓ அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு கொடுக்கிறாரு. அந்த உத்தரவு கொடுத்தது 1856 ஆண்டு மே மாதம் 13 தேதி மதியம். அந்த நாளை நற்கருணை அன்னையாக அவர் கருதி அந்த நாளை, அந்த சபை தொடக்கத்தின் நாளை அவர் குறிக்கிறார். பிறகு கதை ரொம்ப ஃபாஸ்டாக போகும். சபைகள் அந்த பாரிஸ் மாநகரிலிருந்து கொஞ்சமாக வளரும். மார்சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் துறைமுகம் உள்ள ஊர், அங்கே த கோயஸ் போவார். பிறகு பெண் துறவியர்களை தன்னுடைய பணிக்காய் உடன் அழைப்பார். அதில் முக்கியமானவங்க மார்கரெட் கில்லட், அந்த சகோதரி. பிறகு அந்த பெண்களுக்கென்று ஒரு சபை. பிறகு அந்த எருசலேமில் இயேசு கிறிஸ்து நற்கருணையை உண்டாக்கிய அந்த இல்லத்தை, அந்த அப்பர் ரூம், அந்த ரா போசன அறையை எங்கள் சபைக்கென்று வாங்க வேண்டும். அதில் நற்கருணையை இரவும் பகலும் முடிவில்லாமல் ஆராதனை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு ஆவல் இல்லாதை பெற வேண்டும் என்கிறார். ஆனால் பிரான்சிஸ்கன் சபையினுடைய அதிக அதிகார போக்கு அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை.
அறுபத்தஞ்சு நாள் ரோமில் இருந்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகு சபையினுடைய ஒழுங்கை எழுதுகிறார். சபையினுடைய அந்த நொவிஷே தொடக்க நிலை அதெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு தன்னுடைய சொந்த ஊரில் பிறந்த இடத்திலேயே இறக்கிறார். 1868 ஆண்டு அந்த புனித விட்டு சென்ற திருவிழா இன்று. நேற்று தான் அவருடைய இறப்பு நாள், ஆகஸ்ட் 1st. அந்த ஆகஸ்ட் 1st ரெடெம்ப்டரிஸ்ட் ஃபீஸ்ட் இருக்கிறதுனால ஆகஸ்ட் 2nd எங்களுக்கு கொண்டாட கொடுத்துருக்குறாங்க. ஆகினால இந்த புனிதர் பீட்டர் ஜூலியன் நெய்மார்ட் இந்த புனித பட்டமும் அவருக்கு கொடுக்கின்ற வேளையில் இந்த அற்புதங்கள் நடந்தது. அந்த கேன்சர் வியாதி புற்றுநோய் குணமானது, காலில் உள்ள அந்த அந்த டியூமர் குணமானது, அவருக்கு அந்த காச நோய் குணமானது. இவ்வாறு குணமளித்த அவருக்கு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது. 1962 ஆண்டு அந்த புனிதர் நற்கருணையின் மீது கொண்ட அந்த பற்றை நாம் கொண்டாடுவோம். நற்கருணையை மையமாக வைப்போம். வாழ்வோம். வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட்.